கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சிவா விஷ்ணு போட்டியில் அஜித். அஜித்தோட 57வது படமான விவேகம் படத்தோட படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. முதல்ல கோடை விடுமுறையில படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்தாங்க, ஆனால் படப்பிடிப்பு இன்னும் பாக்கி இருக்கிறதுனால படத்தை ஆகஸ்ட் மாதத்துக்கு தள்ளி வச்சிட்டாங்கன்னு செய்திகள் வெளியாச்சு. இது வரைக்கும் எவ்வளோ காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்குன்றது பற்றி சரியான தகவல் இல்லை. வெளிநாட்டிலேயே படத்தை எடுத்துட்ருக்கிறதுனால படத்தோட பட்ஜெட் அதிகரிச்சிட்டதாகவும் அதனால தான் காலதாமதம் ஏற்படுதுன்னு செய்திகள் உலா வருது. அடுத்த கட்ட படப்பிடிப்புகள் அனைத்தையும் இங்கேயே படமாக்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அஜித்தோட அடுத்த படத்தை இயக்க போகிறது யாருன்றதை பற்றி கடந்த சில நாட்களாக ஒரு பரபரப்பு நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த போட்டி சிவாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையேயான போட்டியாக இருக்கு. அஜித் நடித்த வீரம் வேதாளம் படங்களை இயக்கியவரும் இப்போ விவேகம் படத்தை இயக்கிட்டு வரும் சிவா அஜித்தோட அடுத்த படத்தை இயக்க இருக்காருன்னு ஒரு தகவல் இருக்கு. ஆனால் பில்லா ஆரம்பம் படங்களை இயக்குன விஷ்ணுவர்தன் ஏற்கனவே அஜித்தோட அடுத்த பட இயக்குனராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுட்டாரு. ஒரு சரித்திர கதையை எழுத்தாளர் பாலகுமாரனோட இணைந்து மெருகேற்றுக்கிட்டு இருக்காருன்னு மற்றொரு தகவல் இருக்கு. அஜித்தோட அடுத்த பட அறிவிப்பு வெளியாக இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆகும். அதுல வெற்றி பெற போறது சிவாவா விஷ்ணுவான்றதுதான் கேள்வி.